இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மக்கனா கீர். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 700 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன். அப்புறம் இது வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 பாதாம், ஒரு 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பிஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் மக்கனா. 1 கப் மக்கனாக்கு வந்து 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவிலே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். கீ வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கீ வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வந்து கருகிட வேண்டாம். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து அதே பேனில் வந்து நம்ம வந்து கீ சேர்த்துருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துருக்கோம். இப்போ அது கூட மில்க்கும் சேர்த்துக்கலாம். பேசுறாமல் பார்த்து செய்யுங்க. மில்க் வந்து கொதிக்கட்டும், கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம மக்கனை ஆட் பண்ணிடுவோம். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், மக்கனை வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி அந்த மிக்ஸை வந்து போடுவோம். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிட்டோம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஏலக்காய் இப்படி ஒரே ஒரு சின்ன நச்சு நான் இப்போ போடுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. இது வந்து சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா பால் வந்து பொங்கிடும். பக்கத்தே வந்து கொஞ்சம் கேப்பில் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கழித்து இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மக்கனா சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண மக்கனா சேர்த்துக்கிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு மக்கனா நல்லா வெந்து வரட்டும். இப்போ மக்கனா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட கீர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.